ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆல் இண்டியா டிராவலிங் ட்ரைசைக்கிள்ல இப்போ வந்து நம்ம ஹுப்ளி நோக்கி போயிட்டு இருக்கோம். நம்மளோட டே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹுப்ளி கண்டிப்பா போயே ஆகணும், ஏன்னா தொடர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஹைவே தான். நேற்று தங்கின முறையில இன்னைக்கு தங்க முடியாது. மரியாதைக்குரிய சில லவடே கபால்ஸ் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. நாங்களே கெஞ்சி பார்த்துட்டோம் மதர் ஸ்டேட்ஸ்ட. அப்போ இப்போ நம்ம போகிற வழியில் கிராமம் எதுவுமே வராதா? எதுவுமே வராது, ஒன்லி ஹைவே தான். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதே ஆப்பு நாளாகவும் அமையும், நல்ல நாளாகவும் அமையும். இன்னைக்கு வந்து பயங்கர குசியா பயங்கர சுறுசுறுன்னு இருக்கேன் பிறந்த நாள் நல்லா. ஆமாம் ஆமாம், அது எப்படி நீ வேணா நினச்சிக்கணும், அப்படிலாம் கிடையாது. நீ போகிற பாதையை நினச்சி நானே பயத்தில் இருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வந்து அருணுக்கு விஷ் பண்ணிடுங்க ஹாப்பி பர்த்டேன்னு. ஓகேவா? ஆ, அப்படியே ஜிபேல 50-50 ரூபா அவங்க அனுப்பி விடுங்க எல்லாரும். ஆமாங்க, விஷ் பண்ணுற எல்லாருமே ஜிபேல அருணுக்கு காசு அனுப்பிச்சு விட்ருங்க, பர்த்டே கிஃப்ட்டு. ஆமாம் ஆமாம், அதை வச்சு நாங்கள் பயணத்துக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். நாங்கள் எந்த இடத்துல தங்கினாலும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே எங்களுக்கு ஃபேவரட்டாக மாறிடுறாங்க, நாங்களும் அவங்களுக்கு ஃபேவரட்டாக மாறிடுறோம். நாங்கள் அந்த மாதிரி கிளம்புறோன்னு சொன்னோன்னே எங்களை அவங்க கிளம்பவே விடலை. ஒரு நாள் இருங்க, நம்ம கிரிக்கெட் விளாடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணுவோம், சாப்பிடுவோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் என்ன பண்ணுறது, நம்ம கிளம்பி ஆகணுமே. அதனால் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஹக் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எங்களுக்காக மரக்கண்டெல்லாம் கொடுத்தாங்க. நீங்கள் ட்ரீ பிளான் பண்ணுறீங்க, ஸோ மரக்கண்டுகள் வச்சுக்கோன்னு சொல்லி மரக்கண்டுகள் கொடுத்தாங்க. அங்கேருந்து கிளம்ப உண்மையிலே எங்களுக்கு மனசு இல்லைங்க. ஓகே ப்ரோ, பாய் 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 பாய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ ஹுப்ளி நோக்கி போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று வந்து நம்ம அந்த டோல்கேட்லாம் தங்கியிருந்தோம். இவங்க ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே டோல்கேட் ஆஃபீஸர்ஸ். நம்மளோட பிளானை கேட்டு நம்மளை இங்கேயே தங்க வச்சு பத்திரமா தங்கமாக பார்த்துக்கிட்டாங்க. நமக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க, தங்குறதுக்கு எல்லாமே ஃப்ரீயாக இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் இண்டியா டூர் பண்ணுறோம்னு சொன்னோன்னே நமக்காக இலவசமாக மரக்கண்டுகள் தந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எல்லாமே ஒரு லக்கா இல்லை கடவுள் ஸ்ட்ரைட்டாக அனுப்பிச்சிக்கிறாரா எதுவுமே தெரில. பட் ஆனால் ஹெல்ப் கிடச்சிட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே நம்ம செட் ஆஃப் பண்ணிட்டு இவன் நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ ப்ரோஸ். அவங்கள எங்களுக்கு யாருன்னே தெரியாது. பட் ஆனால் அருணோட பர்த்டே தெரிஞ்சுக்கிட்டு நைட்டு 12 மணி கரெக்டாக அருண் தூங்கிட்டு இருக்கப்போ நானும் தூங்கிட்டு இருந்தேன். என்ன எழுப்பி வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னடா வீடியோ எடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அருணை உசுப்பி சர்ப்ரைஸாக நைட்டு 12 மணிக்கு கேக் வெட்டினாங்க. அந்த மலையிலேயே அவங்க போய் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய விஷயங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க நம்மளை தங்க வச்சு நம்மளோட பர்த்டேக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுறது வந்து நம்மளை விஷ் பண்ணுறதுலாம் ஒரு கொடுப்பனை தானே, ஒரு பெரிய விஷயம் தானே. அருண்லாம் செம்ம ஷாக்கில் இருந்தான். எப்படி மாப்பிள நம்ம பர்த்டே வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கில் இருந்தான் அவன். அவன் தூங்கி எழுந்திரிச்சு அந்த ஷாக்லேருந்தே வெளியே வரல, எல்லாம் விஷ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஹாப்பி பர்த்டேடா மாப்பிள்ள, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு அருண்குமார், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவங்களுக்கு நாங்கள் ஒன்று தான் அவங்களுக்கு தான் குடு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஹுப்ளி போகிறதுக்கு வந்து 80 கிலோமீட்டர் இருக்கு. ஹுப்ளி கிடையாது, ஹுப்ளி 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 போகிறதுக்கு இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது. நாங்கள் காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 20 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். யாருமே நான் டோக் பண்ணல, யாருமே ஹெல்ப் பண்ணல. நாங்களே எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணலன்னா பரவாயில்ல, இன்றைக்கி எனக்கு பிறந்த நாள் அப்போன்னு பார்த்தீங்கன்னா எவனும் ஹெல்ப் பண்ண மாட்டேறாங்க. சாரி, எவங்களுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ப்ளீஸ், ஒருவேளை உன் பிறந்த நாள்னு தெரிஞ்சிருந்தா யாரும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்காங்களோ? அப்படியா கூட இருக்கலாம், பட் பார்ப்போம் என்ன நடக்குது. இன்றைக்கி ஃபுல் டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். யாராச்சும் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வந்துடாதீங்க, சொன்னா கேளுங்க, அனுபவத்தில் சொல்கிறேன், வந்துடாதீங்க, செத்து நூலாகிடுவீங்க. அண்ணே, யாருண்ணே அது? அவனை வெளியே தந்துடும், வைத்தியம் நல்லா உள்ள விட்டுக்கிட்டு. கை கால்லாம் பிடிச்சி இழுக்குது, வலிக்குது, தொறு தொறுங்குது கை கால்லாம். பார்ப்போம் போகிறதுக்குள்ளே எப்படி போகிறோம்னு. இப்போ நாங்கள் போயிட்டு இருக்க நேஷனல் ஹைவே வந்து பயங்கரமான நேஷனல் ஹைவே. ஏன்னா இந்த வழியாக தான் மும்பை புனே எல்லாமே போகணும். வர வாகனங்கள் எல்லாமே நம்மளை உரசுற மாதிரி தான் போனாங்க. சரி, போய்கிட்டு இருந்தோம், பார்த்தா ஒரு ட்ரெயின் கிராசிங்க. அடிக்கிற வெயிலில் 1 மணி நேரம் நாங்கள் இங்கேயே தவிச்சு நின்றுட்டு இருந்தோம் நம்ம வண்டியோட சேர்த்து. பா, ஹாய், நான் தான் உங்கள் அருண். நல்லா தான் இருக்கு, ஆனாலும் டைம் போக போய்கிட்டே இருக்கோம். ஆனால் கிலோமீட்டர் வரவே மாட்டேங்குது. என்ன பண்ண, போகிறவங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறேன், அது சும்மா கில்ட்டியாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். பட்டு ஏதாச்சும் ஹெல்ப் கிடச்சி போய் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். டெய்லியும் கிடைக்குமா, எப்படி கடவுள் கொடுப்பாரா? சரி, பார்த்துக்குவோம். சரி, நீங்கள் ஐயோ வளர்றேன், இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை. பயணம் நாங்கள் போயிட்டு வரோம், என்ஜாய் பண்ணுங்கள். நீனே ஒரு பைத்தியன்டா, நீயே ஒரு மென்டல்.
மென்டல் ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடு. நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படின்னு நீனாவே போய் சொல்லு டாக்டர்கிட்ட. நேற்று நாங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் பார்த்த ஹுபிளி போர்டு வந்து 200 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு, இப்போ வந்து 93 தான். பரவாயில்ல, நம்ம வந்து கிலோமீட்டர் வந்து கம்மி பண்ணிட்டோம். சரி, இந்தியன் ஃபிளாக மாதிரினா யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா போகிற வர எல்லாருமே சல்யூட்டும் அடிக்கிறாங்க, தவிர யாருமே ஹெல்ப் பண்ணலங்க. கொடுமையான ஒரு விஷயம். சே, நாங்கள் நிற்கிற இடத்த பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பின்னாடி ஃபுல்லாக வயக்காடு தான், அங்கிட்டும் ஃபுல்லாக ஹைவே, கிராமம் சிட்டி எதுவுமே வராது. இன்னும் 100 கிலோமீட்டருக்கு நாங்கள் ஹுபிளி போனால் மட்டும்தான் சேஃபாக இருக்க முடியும், இல்லைனா மாட்டிக்குவோம். ஏன்னா நேற்று பேஞ்ச மலைக்கே வண்டி ஃபுல்லாக நனைஞ்சு எங்கள் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிருச்சு, தார்பாய் போட்டு பொட்டணும் அப்படியுமே நனைஞ்சிருச்சு, ட்ரெஸ்லாம் காய போட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். மழை வேறு வந்துடக்கூடாது, வெயில் வேறு பிறந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் சேர்ந்து எங்களை இன்னைக்கு வந்து செய்யுது. எல்லாமே நீ தான்டா, உன்னால தான் இன்னைக்கு உன் பிறந்தநாள். அப்படியே நேற்று துறைக்க நம்ம நல்லா போனோம்டா. இன்னைக்கு உன் பிறந்தநாள் நான் சொன்னேன், எவனுமே உதவ மாட்டாங்க, வெயில் நம்மளை போட்டு பொழக்குதுடா. வெயில் அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்கு, நடுறோல் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். வீடியோ சொல்லி என்னென்னலாம் பண்ண காத்திருக்கேன்னு எனக்கும் தெரில. முட்டை வெயிலுங்க கேட்டால் வீடியோ பண்ணிதானடா நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்படி வந்துட்டேன் அப்புறம் மணி பேசுகிறேன். ஆ, நல்லபடியாக பயணம் போயிட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருந்தா இவன் தான் எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான். தேங்க்ஸ் ரா மாப்பிள, உன்னால தான்டா வாழ்க்கை. எது சொன்னாலும் எப்படி போக போறோன்னு தெரியல, மறுபடி பேசுகிறேன். பையா லீவ் இட் பையா. அந்த சண்டையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சங்கடமான செயலுங்க. எங்களால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே பயங்கரமான சண்டை. நாங்கள் ஓரமாக தான் போயிட்டு இருந்தோம், பட் ஆனால் சைடில் லைட்டாக ஏறி போனனால லாரி டிரைவர் வந்து எங்கள் மேலே மொதல் வந்தார். ஒன் வே வழியே வந்து அந்த பைக்காரும் கீழே விழுக போயிட்டாரு. அதனால் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே சரியான சண்டை, என்ன பேசினாங்கன்னு தெரியல, ஆனால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் அவங்க சண்டையை தடுக்க போகிறோம், எங்களை அடிக்க வராங்க. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகிறோம்னு சொல்லி நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வழியாக என் ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் சந்திக்கிறோன்னு. இன்றைக்கி வெயில் வேறு எங்களை போட்டு பொழந்து எடுத்துருச்சுங்க. நான்லாம் ரொம்ப டல்லாகிட்டேன், அருண் எனக்கு மேலே சோர்வாயிட்டான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தொடர்ந்து வண்டி ஓட்டியிருக்கோம். இப்போ தான் ஒரு தாபா பார்த்தோம், அங்கே தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். ரேட்டு இங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் கூட தான் இருக்குது. ஆ, ப்ளெயின் ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ். இங்கனக்குள்ள ஏதோ ராஜஸ்தானி தாபான்னு சொல்லி ஒரு தாபா இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாக நாங்கள் வண்டி தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருக்கோம். கை கால்லாம் பயங்கரமான பெயின். இதில் நமக்கான பேஜ் இது தான், மற்ற எல்லாமே ரேட்டு கூட. இங்கே மட்டும்தான் ரொட்டி 8 ரூபா, பட்டர் ரொட்டி 12 ரூபா, ப்ளெயின் புஜா ரொட்டி 15 ரூபா. பட் ஆனால் அதுக்கு அப்படியே தொட்டுக்கிறதுக்கு தனியாக நம்ம தான் வாங்கணுமா. ஆனால் அது பாருங்களேன், 100, 100, 120, 150. சப்பாத்தி 8 ரூபாய்க்கு வச்சுட்டு தொட்டுக்கிறது 100 ரூபாய் கேட்குறாங்க, என்ன ஒரு கொடுமை. ரொட்டி 8 ரூபா, பட் ஆனால் அதுக்கு தொட்டுக்க தயிர் வந்து 50 ரூபாயாம். இதே கோபி மஞ்சிரன் வேறு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா 120 ரூபா, 200 ரூபாயாம். அதனால் நம்ம தயிரை தொட்டே சப்பாத்தி தின்றுவோம். கடந்த 10 நாளாக சப்பாத்தி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி நல்லா தான் இருக்குது, ஆனால் நாக்கு செத்து போச்சு. அம்மா, உன் சமையலை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேம்மா. நீ பிறந்தநாளாதுமா உன் கையில் சாப்பிட முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ தோட கேவலமாக இருக்குன்னு சொன்னேன், இப்போ தான்மா புரியுது. ரியலி மிஸ் யூமா. மாப்பிள்ளை கால் வலிக்குது ரொம்ப. நான் பெஸ்ட்டு கோவா போயிடுறேன் இந்த வண்டியில் ஏறி. நீ ட்ரைசிக்கல் எப்படியா கொண்டு வந்துரு, அங்கே போய் நான் ஸ்பாட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கேன். வா, என்ன சொல்கிற? சரலாக போகிற வழியில் இறங்குவோம். அச்சா ஹே பச்சா லடாக்கே பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்டி. நாங்கள் நினச்சதை விட ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருந்தோம், ஏன்னா வெயில் வந்து அந்த மாதிரி போட்டு பொழந்துக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி வெயில்னு. எங்கள் உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லைங்க, ஏன்னா வெயில் வந்து எல்லா எனர்ஜியும் போட்டு உறிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி, வெயில் தான் நமக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்த்தா நம்ம வண்டி அதுக்கு மேலே பிரச்சனை கொடுக்குது. எப்பயுமே பிரேக் தான் ஆகும், இப்போ வந்து புதுசாக வேறு ஒன்று அவுந்துருச்சு. ஏன்னா நீங்களே பாருங்கள் அதை. யாருமே டோக் போடல, எப்படி சம்மந்தம் இல்லாமல் செயின் அவுந்துச்சுன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரில. நாங்கள் தான் ஓட்டிகிட்டே வந்தோம், அதுவும் மெதுவாக தான் வந்தோம். இந்த செயினை மாட்டுறதுக்குள்ள நாங்கள் பாட்ட பாடு இருக்கேன். எப்பா உள்ளே கையும் போக மாட்டேங்குது, நம்மளால் உள்ளேயும் போக முடியல, ஏன்னா கம்பி தடுத்துச்சு. சரின்னு சொல்லி ஒரு வழியாக செயினை மாட்டி முடிச்சாச்சு. புது புது பிரச்சனைகள் டெய்லி வந்துகிட்டே இருக்குங்க. வண்டியில் வர பிரச்சனைகள் தான் எங்களால் தாங்கிக்கவே முடியல, ஏன்னா வண்டி நாங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள், எங்கள் உடம்புல பிரச்சனை வந்தால் கூட நாங்கள் சமாளித்து ஓட்டிடுவோம். பட் ஆனால் வண்டிக்கு பிரச்சனை வந்தால் என்னங்க பண்ணுறது, எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது, கடைகளும் இருக்காது. கடைசியில் இந்த அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணார் பீகார்காரரு செயின் மாட்டுறதுக்கு. இவர் மட்டும் இல்லைனா நம்மளால் கண்டிப்பாக மாட்டிருக்கவே முடியாது செயினை. ரொம்ப நன்றி, அவ்வளோதான் செயினை மாட்டியாச்சு, சீக்கிரமாக போயிடணும்னு சொல்லி நானும் வரணும் வேகமாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இருட்டுறதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துக்கு போயே ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹைவே சைடு வந்து நிறையா ராபரி பண்ணுறவங்க இருப்பாங்க, வடக்கையும் இருப்பாங்க.
நிறைய பேர் அந்த ஊர் மக்கள்லாம் இருப்பாங்க, கண்டிப்பாக ராபரி பண்ணி பார்ப்பாங்க. நாங்கள் லாஸ்ட் 2 டேஸாக ராபரி பண்ணுறவங்கள கண் கூட பார்த்தோம், பட் ஆனால் நாங்கள் மாட்டல. ஏன்னா நாங்கள் சீக்கிரம் போயிட்டனால நாங்கள் மாட்டல. அதனால் இருட்டுறதுக்குள்ளே நம்ம ஒரு இடத்துல போய் தங்கியே ஆகணும். நானும் பள்ளியாசலில் கேட்டு பார்க்குறேன், போகிற வழிகளில் கோயில்களில் கேட்டு பார்க்குறேன், எங்கேயுமே நம்மளை தங்க அலோவ் பண்ணவே இல்லை. வெயில் வேறு நான் சும்மா சொல்லலைங்க, ஏன்னா அந்த மாதிரி வெயில் சுத்தமாக எங்கள் பாடியில் வந்து எனர்ஜியே இல்லை. நானும் வரணும் ரொம்ப சொங்கிட்டோம், கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். பாடிக்கு ரெஸ்ட்டு மட்டும் கிடைக்கலன்னா மறுநாள் எங்களால் ட்ராவல் பண்ணவே முடியாது. நானும் பஸ்காரங்கள்ட்ட கேட்குறேன், அங்கே தங்கலாமா இங்கே தங்கலாமான்னு, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சுத்தமாக எங்களுக்கு ஹெல்ப்பே கிடைக்கலங்க. இந்த டே ஃபுல்லாக நான்லாம் கருகி உண்மையிலே கண்ணங்கரேன்னு ஆகிட்டேன். வரும்போது வெள்ளை வெள்ளைன்னு வந்து இப்போ பாருங்கள் கண்ணங்கரேன்னு ஆகிட்டேன். இந்த வெயில் வந்து சாயங்காலம் 5:30 to 6 கிடச்ச வெயில், அப்போ அடிக்கிற வெயிலை பாருங்கள் மூஞ்சில் எப்படி அடிக்குதுன்னு. நம்ம ஊர்லாம் கூட பரவாயில்லைங்க. அப்படியே நாங்கள் சவுத்தை தாண்டி நார்த்து போக 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 வந்து பயங்கரமான வெயில், நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெயில் இருந்துச்சு. சரி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு, தங்குறதுக்கு எங்கேயாச்சும் இடம் தரணும்னு சொல்லி நானும் ஒரு ஒருத்தட்டையாக கேட்குறேன் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஒரு ஹெல்ப் கூட கிடைக்கலங்க. நானும் ஒரு ஒரு ஹோட்டல் ரூம்ஸ்லாம் கேட்குறேன், விலையெல்லாம் எக்கு தப்பாக சொல்கிறாங்க. சில பேர்கிட்ட தங்கலாமான்னு சொல்லி அவங்க ரூமில் கேட்குறேன், விட மாட்டுறாங்க. நானும் கேட்குறேன் சுற்றுறேன் சுத்தமாக ஃபெயில் ஆகிட்டேங்க. எங்கேயுமே இடம் கிடைக்கல, மண்டே பிச்சுக்காத குறை தான். ஏன்னா எல்லாருமே 1200 அவ்வளோ சொன்னாங்க. சரி இடம் கூட கிடைக்கலனா பிளாட்ஃபார்மை தங்கிக்கலாம், நம்ம முதல் வயிற்றுக்கு சாப்பாடு போடுவோம்னு சொல்லி சாப்பிட ஒரு கடைக்கு போயிட்டோம். நல்ல வேலை அங்கே தோசை இருந்துச்சு, நாங்கள் ரொம்ப நேரமாக தோசை தான் எதிர்பார்த்தோம், தோசை நல்ல வேலை அங்கே இருந்துச்சு. அருண் வர சும்மா இல்லாமல் இன்றைக்கி வா என் பர்த்டே நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு பீடா வாங்கி கொடுத்துட்டாங்க. அதை சாப்பிட்டதுலேருந்து எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அது பேர் தெரில நமக்கு. ஸ்வீட் பிடான்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் என்னத்தை கலந்து கொடுத்தாங்கன்னு தெரில, என்னமோ மாதிரி பண்ணி ஒரு மாதிரி கிருகிருன்னு தலையை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. போதை பொருள். ஆமாம் அதான் பவுடர் இருக்கும்டா கண்டிப்பாக. கேளு வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ்? சட்னி. சட்னி சட்னி ஃப்ளேவர். கேசரி கேசரி. நல்லா உழப்புறான்டா. பக்கத்துல இருக்கு பாரு கலந்து விட்டுருவாங்க பக்கத்துல. ஏய் காசு குடுறா காசு குடுறா. டோட்டல் ஸ்டாப் ஹவுமன். டோட்டல் ஸ்டாப் ஹவுமன். தேங்க் யூ மணி. அச்சா இந்த தெரு வேணவரே, உங்க தகுதி தெரு வேணாம்னே, ரோடு வைக்கிறோம்னே. ஓ உங்க திதா அடம் புடிப்பிய, வாங்கி போட்டா பின்னால உதவும்டா. என்ன வாங்கிக்கலாம்னு போங்கடா. மாப்ள விலைக்கு வாங்கடா. என்ன விலடா? போதை தலைக்கேறிச்சுடாடி. ஃபுல் காமெடி. பையா பை பை. ஐ ஹேவ் லாட் ஆஃப் மணி. டேய் வாத்து போடா. ஐ ஹேவ் லாட் ஆஃப் மணி. எனிஒன் கிவ்? ஐ அம் சாரி. எனிஒன் கிவ்? யாருக்காச்சும் காத்து வேணும்னா என்ன கேளுங்க. நிறைய காசு வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும். மாப்பிள ஒரு பாக்குக்கே வா. பை. போட்டாலே போடு. ஏ கன்னடா தமிழா. நமக்கு கடைசி வரைக்கும் எங்கேயுமே ரூம் கிடைக்கலங்க. நாங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்லேயும் ரூம் அமையவே இல்லை. சரி அதுலேயுமே நாங்கள் எதிர்பார்த்ததுலேயுமே கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் இந்த ரூம் தான் இருந்துச்சு. அதனால் இங்கே தங்கிட்டவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக. ஒரு ஒஸ்டான டேங்க இன்றைக்கி. இன்றைக்கி ட்ராவலில் நாங்கள் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய லைஃப் லெசன் வந்து எல்லா நாளுமே ஒரே நாளுமே இருக்காது, முட்களும் புதர்களும் நிறைஞ்சது தான் நம்ம வாழ்க்கை. தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், எந்த தடைகள் வந்தாலும் பின்வாங்கிடக்கூடாது. நம்ம கண்டிப்பாக ஆண்டவன் வந்து எப்பயாச்சும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எவ்வளோ சோர்வு வந்தாலும் இன்றைக்கான டே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. தங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. அட்லாஸ்ட் டே வந்து ஒஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆனாலும் ஃபைனல் டேயில் முடிக்கும் போது நல்லபடியாக தான் முடிஞ்சு. உங்களோட சப்போர்ட் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஸோ முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.